Hi friends, welcome to Excel Festive. In this video, we will calculate LCM. Okay, in the key, we will have a table. Number 1 column, number 2 column, random numbers. LCM full form is least common multiple. Okay, now we will use LCM formula. Equal to LCM, open parenthesis. Number 1 number 1, number 2, எத்தனை நம்பருக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க அத்தனை நம்பர் அத்தனை செல்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் கமா கமாண்ட் இடையில கமா கொடுத்துக்கிறங்க சரியா இப்போ நம்பர் 1 கமா நம்பர் 2 ன்னு இருக்கு நான் அந்த நம்பர் 1 ஐ கமா கொடுத்து நம்பர் 2 இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் சரியா க்ளோஸ் பேரெந்தீசிஸ் கொடுத்து என்டர் கொடுத்த உடனே வருங்க நமக்கு 18 ன் அவுட்புட் வந்திருக்குது 18 ஏன் வந்துச்சுன்னா எல்சிஎம் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் சோ இந்த ரெண்டு நம்பர் நம்பர் 1 நம்பர் 2 கொடுத்தது வந்து ரெண்டுமே மல்டிப்ளை ஆகன மல்டிப்ளை ஆறது லேஸ்ட் நம்பர் எதுவோ அது நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும் 9 18 நமக்கு மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரே நம்பர் லீஸ்ட் நம்பர் வந்து 18 அதனால நமக்கு அவுட்புட் 18 னு கிடைச்சிருக்கு சரியா இப்போ ரைட் சைடு கார்னர்ல கர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்றேன் அந்த ஃபார்முலா மத்த செல்லுக்கு கீழ அப்ளை ஆயிருச்சு கீழ பத்தியா இங்க மத்த செகண்ட் இத பாருங்க 21 நம்பர் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் அடுத்து 49 இருக்கு அது ரெண்டுக்குமே லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து 147 தான் அதான் லீஸ்ட் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே மல்டிப்ளை ஆகக்கூடியது அதனால 147 வந்திருக்கு அதே மாதிரி மற்ற செல்க்கு அதே ஃபார்முலா அது அப்ளை ஆயிருக்கு சரியா கீழே பாருங்க 500 ஒரு நம்பர் கொடுத்துங்க 500 800 அது ரெண்டுமே மல்டிப்ளை ஆகக்கூடிய லோயஸ்ட் நம்பர் வந்து 4000 அதனால 4000 நமக்கு அவுட்புட் வந்திருக்குது சரியா ஃப்ரெண்ட்ஸ் கீழே அதுடைய இது டெஃபினிஷன்லாம் நான் கொடுத்துருக்குறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ